ஸ்டாலினுக்கு பட்டம், தமிழ் தேசிய முதல்வர், தமிழிய முதல்வர். ஏங்க இந்த பட்டம் உங்களுக்கு? முரசொலி எத்தனாம் தேதி? 4/10/2021. 4/10/2021. தமிழ் தேசிய முதல்வர், தமிழிய முதல்வர். முரசொலி இன்னொரு முரசொலியில் பாருங்க, 13/9/2021 இல்லை, இது 4/10/2021. 13/9/2021 MK ஸ்டாலின் எனும் திராவிட அச்சாணி. செப்டம்பர் மாதம் திராவிட அச்சாணி, அக்டோபர் மாதம் அச்சாணி கலந்து போயிடுச்சு. தமிழ் தேசிய முதல்வர் எதுக்கு இது? இதுதான் வந்து கலைஞர் கடைபிடித்த உத்திங்க, அவங்க அப்பா கடைபிடித்த உத்தி. ஒரே நேரத்தில் எதிரெதிரான ரெண்டு முகாம்களில் இருந்து கொண்டு தனக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்வது. ஈழப் போராட்டத்தில் போய் நமக்காக உண்ணாவிரதம் மாதிரி இருந்தார்ல, அதே சமயம் டெல்லி எஜமானர்கள் கோவிச்சு கொடுக்கூடாது ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டார்ல, திரும்ப அவன் குண்டு போட்டு கொண்டுகிட்டு இருக்கான். இப்பெல்லாம் ரொம்ப பெரிய குண்டு போடுறது இல்லையா, சின்ன குண்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க, சொன்னாரா இல்லையா? கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை, கொள்றது நம்மளை. அவன் எப்பவும் போடுற குண்டை தான் போட்டு கொண்டான் தொடர்ந்து அப்படி. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் கலைஞர், நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன். 3 எனம் பேசுறவன்ட்டையும் பந்தி போட்டுக்கிறது, 3 பந்திலையும் உட்காந்துக்கலாம் தானே அர்த்தம். நாங்க சொல்றோம் இனத்தால், மொழியால், நாட்டால், தேசத்தால் தமிழன் தான், வேறெல்லாம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ண, இதுல எல்லாம் சமரசமே பின்வாங்கலே கூடாது. நம்ம இன அடையாளம் இல்லை, செத்து போயிடலாம்ண்ணா. ஆமாம், இதுல எல்லாம் பின்வாங்கவே கூடாது, எவருக்காகவும் பின்வாங்க கூடாது. இதை பேசினாக்க இது அப்படி இவங்கெல்லாம் என்ன என்னமோ சொல்றாங்க, அது பாஜகவுக்கு பி டீம், நாம் தமிழர், நாங்கள் தமிழ் தேசியவர்கள், பாஜகவுக்கு பி டீம். நீ யாரு? 5th காலம், ஆரியத்தின் 5ஆம் படை, நவீன மீர் ஜாஃபர், நவீன எட்டப்பர்கள், நவீன விபீஷணர்கள். நீங்க வந்து எங்களை சொல்றீங்களா? 5ஆம் படை ஆரியத்தினுடைய மறுபக்கம் திராவிடன். ஆரிய உருவாக்கம் என்றுதான் திராவிடம் என்ற சொல்லே, ஆரிய தென்னாட்டு பிராமணர்களுக்கு வந்ததுதான் திராவிடம் என்ற சொல். இந்த சொல்லுக்காக பல்லு கட்டி கொண்டு நிற்கிறிய நீ, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்கை வாங்கி கொண்டு. உறுதியாக சொல்லுகிறேன், திராவிடர் கழகத்தில் உள்ள தமிழர்களும் திமுகவில் உள்ள தமிழர்களும் சிந்திக்கிறார்கள், அப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்க சில வசதிகளுக்காக வாய்ப்புகளுக்காக அந்த கழகங்களில் இருக்காங்க, இருந்து பழக்கப்பட்டு போச்சு. சில பேர் குடும்பம் நடத்துவாங்க, அது வந்து மகிழ்ச்சியாக இருக்காது, கணவன் மனைவி வயசாக இருக்கும், என்னப்பாலோ அன்னைக்கு கழுத்த நீட்டினேன், அது எப்படியோ கடைசி வரும் காலந்தில் எட்டு போவோம், அது மாதிரி சொல்லக்கூடிய வாழ்க்கை மாதிரி. தமிழன் தமிழச்சியும் திமுக இருக்காங்க, அப்படி தான் இருக்காங்க, பல பேர் அப்படி தான் இருக்காங்க. இளம் தலைமுறை உங்கள் பக்கமே வராது, இதை புரிந்து கொண்டார். இன மறைப்பு செய்து கொண்டு இங்கே அரசியல் பண்ணாதீங்க, திராவிடத்தை முற்றிலும் கைவிடு, இதில் சமரசமே கிடையாது.